இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபேக் நெயில் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து 100 பீசஸ் இதில் இருக்குது. நான் வந்து அமேசான் ஆப்பில் வாங்கினேன். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து நெயில் ரிமூவரும் கொடுத்துருக்காங்க, நெயில் க்ளூவும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சின்ன சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது நெயில் ரிமூவர், டியூப் பேக்கேஜில் தான் கொடுத்துருக்காங்க. இது நெயில் க்ளூ. இது எந்த மாதிரி இருக்குன்னா ஃபெவிக்விக் 5 ரூபீஸ் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்குது. கையில் பட்டுச்சுன்னா உடனே ரொம்ப ஸ்டிக்கியாக ஒட்டிக்குது. ஸோ ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு இதில் 10 பீசஸ் இருக்கும் அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 4 இது எனக்கு கட்ட விரலுக்கு தான் கரெக்டாக இருக்குது. ஆனால் இதில் ஆர்டராக கொடுத்துருக்காங்க 5 விரலுக்கு 5 அந்த மாதிரி. ஆனால் எனக்கு எதுவுமே சூட் ஆகலை. ஃபஸ்ட்டு ஒரு சைடில் இருக்க 2 பாக்ஸுமே எனக்கு வந்து கட்ட விரலுக்கு தான் செட் ஆகுது. அடுத்தடுத்த பாக்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. சின்ன விரல் லாஸ்ட்டு விரலுக்கு அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. மற்றது எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் கட்ட விரலுக்கு தான் ரொம்ப நிறையா இருக்குது பீஸ், மற்றதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் சைஸ் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எது எதுக்கு எது சூட் ஆகுது அப்படின்னு. சின்ன விரல் இது மட்டும் கரெக்டாக பர்ஃபெக்டாக செட் ஆகுது, மற்றதெல்லாம் ஏதோ ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன சைஸ் எது எதுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு எடுத்து வச்சுக்கோங்க. அதை தான் நம்ம இப்போ ஒட்ட போகிறோம். இதில் கொடுத்துருக்க க்ளூ வச்சு தான் நம்ம ஒட்ட போகிறோம். இந்த க்ளூவை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒருவேளை நெயிலில் பட்டு ஸ்கின்னில் ஒட்டிக்கிச்சுன்னா அது போகிறதுக்கு 1-2 டேஸ் ஆகும். அதனால தான் இப்போது இதில் 100 பீஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு பாக்ஸில் வந்து 10 இருக்கணும். கரெக்டாக எத்தனை இருக்குதுன்னு நான் கவுண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இதில் கரெக்டாக 10 பீசஸ் இருக்குது. அப்போனா இது எல்லா இதில் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 10 பீஸ் இருக்குது. அப்போ 100 பீஸ் இருக்குது பாருங்கள். ஆனால் சின்னதாக கட்ட விரலுக்கு அடுத்த விரலுக்கு சின்னதாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு எல்லா ஃபஸ்ட் 2-4 பாக்ஸு கட்ட விரலுக்கு தான் கரெக்டாக இருக்குது. இந்த க்ளூ வச்சு தான் நம்ம ஒட்ட போகிறோம். இது வந்து கேப் ஆல்ரெடி நான் கட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை, இப்போ தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது இந்த க்ளூ எடுத்துக்கோங்க. நெயில் ஒட்டுற க்ளூ எடுத்து அதை ஏதோ ஒரு சேஃப்டி பின் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணி ஹோல் போட்டுக்கோங்க. நகத்தில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து சும்மா உங்களுக்கு ஒட்டி காமிக்கணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சமாக ஓரத்தில் போடுறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 1 வீக் வரையும் தாங்கும். நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி ஒட்டணுன்றதுக்காக ஓரத்தில் வந்து க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நெயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லா நெயிலுக்கும் ஸ்டிக் பண்ணி காமிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நெயிலை ஒட்டிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வந்து எல்லா நெயிலுக்கும் இப்போ ஒட்டிட்டு காமிக்கிறேன். நம்ம சேனலில் டிஐஒய் நெயில் எப்படி செய்யலான்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களால் நெயில் வாங்க முடியும். வீட்டில் இருக்க பொருளை வச்சே ஈஸியாக செய்யலாம். இப்போ எல்லா நெயிலுக்கும் நான் ஒட்டிட்டேன். நான் வந்து நெயில் பாலிஷ் எதுவுமே அப்ளை பண்ணல, அப்படியே ப்ளைனாக இருக்க காமிக்கிறதுக்காக அப்படியே விட்டுட்டேன். பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் கொஞ்சம் க்ளூ தான் போட்டேன், இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா க்ளூ கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் 1-2 டே தான் வச்சுருப்பேன்னா கொஞ்சம் கம்மியாகவே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் எல்லா நகத்துக்கும் ஸ்டிக் பண்ணிட்டேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் ஸ்கின் கேர் வீடியோ, மேக்கப் வீடியோலாம் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.